இன்றைய மன்னா. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். 2 சாமுவேல் 5:10. தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, தாவீது ஒவ்வொரு நாளும் அவன் விருத்தியடைந்து கொண்டே வந்தான் என்று சொல்லி. ஆம், நம்முடைய ஆண்டவர் நம்மை விருத்தியடைய பண்ணக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். பரிசுத்தவான்கள் வாழ்க்கையெல்லாம் வாசித்து பார்க்கும் பொழுது அவர்கள் வாழ்க்கையிலே விருத்தி அடைந்தார்கள், பெருகினார்கள். தேவன் அவர்கள் வாழ்க்கையிலே பல நன்மைகளை தந்து அவர்களை உயர்த்த ஆரம்பித்தார். தாவீது வாழ்க்கையிலே விருத்தி அடைவதற்கு காரணம் என்ன? வேதம் சொல்கிறது, கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று சொல்லி. ஆம், தேவன் ஒரு மனிதனோடு கூட இருப்பாரே ஆனால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே விருத்தி அடைவதற்கான காரியங்களை அவர் செய்ய ஆரம்பிப்பார். ஈசாக்கை குறித்து வாசித்து பார்க்கிறோம், அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது, அவருடைய சத்தத்துக்கு நாம் செவி சாய்க்கும் பொழுது, அவர் சொல்லக்கூடிய இடங்களுக்கு நம்ம கடந்து போய் நிற்கும் பொழுது நம்முடைய வாழ்விலும் விருத்தியை தருவதற்கு அவர் போதுமான ஆண்டவராக இருக்கிறார். ஈசாக்கு பஞ்சம் நிறைந்த தேசத்திலே கடந்து வந்து கர்த்தர் சொன்னார், இங்கே தானே குடியிரு, இங்கே வாசம் பண்ணு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்ன பொழுது அவன் கர்த்தர் வார்த்தையை கீழ்ப்படிய ஆரம்பித்தான். தேவன் அவனை விருத்தி அடைய செய்தார். நாமும் அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். தேவன் தரக்கூடிய நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. காட் பிளெஸ் யூ.